இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டான்லியோட 600 வாட்டுக்கான ஒரு ப்ளோயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளோயர் பார்த்தோம்னா அமேசானோட ப்ரைம் டே செல்லாக வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கதை விட நம்ம வாங்கினது பார்த்தோம்னா 65% ஆஃபரில் வாங்கியிருந்தோம். ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தோம்னா 3890 ருபீஸ் மென்ஷன் ஆகிருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தோம்னா நியர்லி 1600 சம்திங் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தோம்னா 600 வாட் ஸ்டான்லியோடது. ஸோ ஸ்டான்லி யாரோடதுன்னு பார்த்தோம்னா பிளாக் அண்ட் டெக்கரோட சப் பிராண்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தோம்னா STPT 600. ஸோ ஸ்டான்லியோட எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தோம்னா நமக்கு எல்லோ அசன்ட்டில் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது ஒர்த்தா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா உள்ளே ப்ளோயர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்கத்துலேயே ப்ளோயருக்கான நாசில், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலில் பேசிக்காக எத்தனை ஆம்ப்ஸ் இது கன்சியூம் பண்ணும், ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 4 மீட்டர்கிட்ட நமக்கு கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த ப்ளோயரை வந்து நம்மளோட சாக்கெட்டில், பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி 4 மீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தள்ளி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து 2 பின் தான், இது 3 பின் கிடையாது, இது நார்மல் 2 பின் ப்ளக்கில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 2 kg கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்க ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஸ்டான்லியோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்பன் பிரஷஸ், அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் காயில் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மேலே பார்த்தோம்னா வேரியபிள் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நடுவில் நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ரைட் சைடு ஒரு பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு 6 ஸ்பீடு ஆப்ஷன் இருக்குது, அதாவது 6 ஸ்பீடு வரைக்கும் நம்மளால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ப்ளோவிங் ஸ்பீடை வந்து நம்மளால் ஈஸியாக இந்த டிவைஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரிக்கர் பட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதில் நாசிலும் அதுக்கப்புறமேட்டுக்கு பேக்கம் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளால் 2 மோடாக யூஸ் பண்ண முடியும். ஒன்று ப்ளோயராக யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நாசில் ஃப்ரண்ட்டில் மாட்டிடணும். இதே நம்ம வேக்கம் கிளீனர் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அந்த நாசில் நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கிற, அதாவது இப்போ நம்ம இந்த வேக்கம் பேக் மாட்டுற இடத்துல மாட்டணும். ஸோ வேக்கம் பேக் எதுக்காகனா டஸ்ட் எதுவுமே உள்ள ஃபேனுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை நம்ம ப்ளோ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த கேபிளை பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ மற்ற பிராண்டோட இதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னா இதோட லைஃப் நமக்கு அதிகமாகவே வரும். இதில் நமக்கு 1 இயர் பிராண்ட் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடை செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்பீடை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிக்கர் அழுத்தினதுமே அது ரோரிங் ஆகிற சவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் பிரஷை செக் பண்ண சொல்லிவிட்டு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளோயரை பற்றி வேறு எது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.